Hello friends, welcome to our channel Snacks Box. இன்னைக்கு மில்லட் யூஸ் பண்ணி கிச்சடி ரெசிபி தான் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிச்சடி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் சாமை அரிசியை 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்து இப்போ இதில் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேங்க. இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு 4 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இது 10 நிமிஷம் ஊறட்டும், நம்ம அதுக்குள்ளே மற்ற திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 4-5 பூண்டை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 3 பீன்ஸ், 1 கேரட் பொடியாக கட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 1 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் தேவையான திங்ஸ். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல் ஆயில் ஊற்றி, கடுகு, கடலப்பருப்பு, சீரகம் மூணுமே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி, பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா 1 தக்காளி, அதையும் நல்லா போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் ஈஸியாக வதங்கிறதுக்காக கிச்சடிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கள் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கினதையும் நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா சாமை அரிசி, அதையும் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சீக்கிரம் ரெடி ஆகிரும் இந்த சாமை அரிசி. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய நம்மளோட சாமை அரிசியில் கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.